சோ கடந்த சில வாரங்களாவே பாத்தீங்கன்னா ஆரி வந்து டைட்டில் வின் பண்ண மாட்டாரு. அவரு டைட்டில் வின் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்ன சதி எல்லாம் பண்ணமோ அவ்வளவு விஷயத்தையும் வந்து பிக் பாஸ் டீமும் சரி சேனலும் சரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய ரிவ்யூவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்றதெல்லாம் நம்ம யூடியூப்ல எல்லாம் சேனல்ஸ்ல பாத்திருப்போம். சோ அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா வந்து சரி ஓகே ஏதோ சும்மா சொல்றாங்க அப்படின்னு தான் நானும் நாம்பளும் நினைச்சோம். ஆனா அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா நிறைய விஷயங்கள் வந்து சேனல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஹவுஸ்மேட்ஸோட ஃபேமிலிஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டு வந்து நாம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓரளவு நிறைய விஷயங்கள் வந்து ஆரியை பத்தி தெரியலனாலும் சில விஷயங்கள் பாசிட்டிவா ஒன்னு ஏதோ வெளியே இருக்கு அப்படிங்கறது வந்து சில விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கு. ஆனா வந்து அதர் சைட் ஆஃப் ஆரி வந்து ஆரிய வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றது வந்து நம்ம வந்து எபிசோட்லயே வந்து எண்ட்ல வந்து காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் நான் முன்னாடி வீடியோலயே நான் வந்து சொல்லியிருப்பேன். பட் இதுல என்ன இந்த வீடியோக்கான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் தான். பாயிண்ட்ஸ் டேபிள் தான் வந்து பாத்தீங்கன்னா கேபியும் ஆரியும் ரெண்டு பேருமே லீஸ்ட்ல இருக்காங்க. அதுவும் 4 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் ஆரி லீடிங்ல இருக்காரு. சோ ரியோ வந்து டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்கோட இதை படிக்கும்போது அந்த புக்கை படிக்கும்போது அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. சோ மக்களோட ஓட்டிங்ல வந்து யார் கம்மியா இருந்தாலும் ஒருவேளை அவங்க டிக்கெட் டு ஃபைனாலே வந்து வின் பண்ணியிருந்தா அது அப்படியே அவங்க அப்படியே வந்து ஃபினாலேக்கு போயிடுவாங்க. சோ மக்கள் ஓட்டிங் லீஸ்ட்ல இருக்காங்க அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கறது ஒரு விஷயமும். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த ஸ்கோர் இந்த போர்டில் வந்து யாருக்கு லீஸ்ட்ல இருக்காங்களோ அவங்க அப்படியே எவிக்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்த அவர் படிப்பாரு. அது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்பதான் வந்து தெரிய வருது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமா நடக்க நடக்கதான் நமக்கு தெரிய வருது. ஏன்னா அதே பாயிண்டோட இன்னொரு பாயிண்ட்டும் உள்ளார அடங்கியிருக்கு. என்னன்னா எவ்வளவுதான் மக்கள் வந்து ஒருத்தரை வந்து அதிக ஓட்ஸ்லயாலும் கோடிக்கணக்காக ஓட்ஸ்ல வந்து சேவ் பண்ணியிருந்தாலும் அவரு ஸ்கோர் போர்டில் கீழே இருந்தா அவரும் எவிக்ட் செய்யப்படுவாரு அப்படிங்கறது இன்னொரு அர்த்தமும் கூட. சோ அதை அவங்க டைரக்டா சொல்லாம இந்த மாதிரி லீஸ்ட் பாயிண்ட்ல இருக்கவங்க எவிக்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க எல்லாம் என்னப்பா சதி பண்ணாங்க அவங்கவுங்க தனியாக தான் டாஸ்க் வச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம நினைக்கலாம். பட் ஒரு புதன்கிழமை வந்து எபிசோட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரவங்களோட குறைகள் அப்புறம் நெகட்டிவான விஷயங்கள் மாஸ்க் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தரா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே வந்து நிறைய விஷயத்த சொன்னாங்க. ரம்யாலாம் பக்கம் பக்கமா வந்து படிச்சாங்க, ஆரிய பத்தி எல்லாம் படிச்சாங்க. சரி இதெல்லாம் ஒரு டாஸ்கா இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ரேங்கிங் மாதிரி வச்சு அதை வந்து ஒரு டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க் வந்து ஸ்கோரிங் வந்து ஆட் பண்றாங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் சத்தியமா எனக்கு புரியல. ஸோ டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க்னா பிசிக்கல் டாஸ்க் தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி வந்து ஒரு லக்ஸரி பட்ஜெட் டாஸ்கை வந்து இந்த முக்கியமான ஒரு கேம் ஷோல வந்து எதுக்கு வைக்கலாம்? ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த டாஸ்க் வச்சா யார் லிஸ்ட்க்கு வருவாங்க. அதிகபட்சம் 2 பாயிண்ட்டுக்கு மேல ஆரியால வாங்கவே முடியாது. ஒரு பாயிண்ட் அவங்க நினைச்ச மாதிரி 1 பாயிண்ட் வாங்கிட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து பிக் பாஸ் டீம் ரெடி பண்ணும் போதே இந்த என்ன டாஸ்க் தராங்க, இந்த பர்டிகுலர் டாஸ்க்ல யார் வின் பண்ணுவாங்க, எவ்வளவு ஸ்கோர் இவரால் மேக்ஸிமம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுதான் இது கொடுத்தாங்க. அதே மாதிரி அவர் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் வாங்கினாரு. ஸோ அதே மாதிரி இப்ப வியாழக்கிழமை ப்ரமோஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா லீடிங்ல வந்து கேபி வந்து அந்த ஒரு உருளுகிட்டே பால வந்து பாஸ் பண்ற அந்த மாத்தி மாத்தி வைக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா கேபி வந்து லீடிங்ல இருக்கிற மாதிரியும் ஆரி வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளேஸுக்கு வந்து போட்டி போடுற மாதிரி நம்மளுக்கு ப்ரமோல காட்டுறாங்க. ஸோ அதிகபட்சமா வந்து கேபியோ அதை வின் பண்ணிட்டாங்க, 6 இல்லைன்னா 7 பாயிண்ட்ஸ் கிடைச்சாலும் ஆரி அதாவது இவங்க ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆரி தான் இந்த வாரத்துல வந்து இந்த லோஸ்ட் லீஸ்ட் ஸ்கோரிங்ல வந்து எவிக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. இதுல நாம வந்து ஃபைனல் வின் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. ஆனா இப்ப போறது பார்த்தா அவர் ஃபைனலுக்கே போவாரா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் தான் எல்லாருக்கிட்டையும் இருந்துட்டு இருக்கு. அது வந்து உண்மையும் கூட. ஏன்னா வந்து சேனலுக்கு வந்து ஒரு இப்ப வெளியே மக்கள் கிட்ட வந்து ஆரியோட பலம் வந்து என்ன, அவங்களோட ஓட்டிங்கோட பவர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு வின்னரை வந்து வெளியே மக்கள் டிசைட் பண்ணிட்டாங்க, அதை நோக்கி ஃபைனல்ஸ் போகுமா அப்படிங்கறது சேனல் கொஞ்சம் யோசிக்கும். ஸோ இந்த மாதிரி சில கான்ட்ரவர்ஷியலான சில விஷயங்கள் வந்து ஆரிய எவிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எவிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட தாக்கமும் அதோட அதை பத்தி பேசுற விவாதங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதை மேபி சேனலும் இல்ல பிக் பாஸ் டீமும் எதிர்பார்க்கலாம். ஸோ இதை இன்னும் சுவாரஸ்யமா கொண்டு போகணும் அப்படி யாரும் வந்து ஆரிய எவிக்ட் ஆனா யாரும் பார்க்க போறது கிடையாது. யார் தான் வின் பண்றாங்க அப்படின்னு பாக்குற ஆர்வம் தான் மக்களுக்கிடையில அதிகமா இருக்கும். அதை யாரால
இருந்தாலையும் நம்ம வந்து மாத்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. சோ இதெல்லாம் வந்து பெரிய பிளஸ். சோ ஆரிய வச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா, ஆரி இல்லாம ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை வந்து கொண்டு வச்சு அவரை எவிக்ட் பண்ணி ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வின்னரை அனௌன்ஸ் பண்றதுல இருக்கிற அந்த சுவாரஸ்யம் வந்து கண்டிப்பா பிக் பாஸ் டீமுக்கும் அந்த சேனலுக்கும் டிஆர்பி வைஸாவும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயமா அமையும். சோ சொல்றதுக்கு இல்ல, இந்த வாரம் ஆரி கூட எவிக்ட் ஆலாம், அவருக்கு ஏத்த மாதிரி அவரோட பாயிண்ட்ஸ் வந்து மறுபடியும் கெயின் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தேவையில்லாம டாஸ்க் வந்து அவங்களும் வைக்கிறாங்க. அதை வந்து மறக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ அவரு மேபி அவரு ஒரு டாஸ்க்ல ஒன் இந்த மாதிரி ஒரு ரேங்கிங் டாஸ்க்ல ஒன் வச்சிருந்தாலும் பிசிக்கல் டாஸ்க்ல அவரு 7 எடுத்தாதான் அதை டேலி பண்ண முடியும். ரொம்ப டஃப்பான ஃபைட் கொடுத்து கொடுத்து அவரை அதிகமா ஸ்கோர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த சில டாஸ்க் எல்லாம் அவங்க வைக்கிறாங்கன்னு நல்லாவே தோணுது. சோ இவங்க கடைசியில பார்த்தோம்னா டாஸ்க் படி நாங்க எவிக்ட் பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க, ஆனா உள்ளார வேலை செஞ்சது என்னமோ பிக் பாஸ் டீமும் சேனலும் தான், மற்றபடி வேற யாருமே இல்ல. சோ இந்த வார ப்ரமோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயங்கள் வந்து நெகட்டிவோ இல்ல அவரோட இன்னொரு பாசிட்டிவான இல்லாத ஒரு சைடை வந்து சொல்ற மாதிரி தான் இந்த வார ப்ரமோஸ் இருக்கு. நிறைய பேர் அவரோட நியூட்ரல் ஃபேன்ஸ் ரசிச்சாலும் சில பேர் வந்து ஆமா இல்ல இவர்கிட்ட தப்பு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு.